அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளத்தை போய் எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா, பாருங்களேன். கால்குலேட் தி மீன் ஃப்ரீ பாத். மீன் ஃப்ரீ பாத்னா என்ன பிள்ளைங்களா, ஒரு மாலிக்குள் ஒரு தடவை ஹிட் பண்ணி மறுமுறை ஹிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு பேர் மீன் ஃப்ரீ பாத். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாலிக்குலையும் எடுத்து ஒரு ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டு அந்த பீரியடுக்குள்ளே அதனுடைய ஃப்ரீ பாத்தை எல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் பார்த்தோம்னா அதுக்கு பேர் மீன் ஃப்ரீ பாத். ஸோ பிள்ளைங்களை இயற்கையாக புரிஞ்சிடும், இது ஒரு ஜஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ் இல்லைங்களா. அதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியாது, இதை எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆவரேஜ். கால்குலேட் தி மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் அட் எஸ்டிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் தெரியும், 101.3 × 10³ பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம இது கொடுத்துருக்காங்க. தி டயாமீட்டர் ஆஃப் N2 அண்ட் O2 இஸ் அபவுட் 3 × 10⁻¹ மீட்டர். பிள்ளை இப்போ இயற்கையாக புரிஞ்சுக்கோ, திஸ் இஸ் ஆல்சோ அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மட்டும் தமிழில் ஒரு முறை என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். படித்தர வெப்பநிலை ஸ்டாண்டர்ட், ஓகே, மற்றும் அழுத்தத்தில் உள்ள காற்று மூலக்கூறு ஒன்றின் சராசரி மோதல் இடை தூரத்தை காண்க. N2 மற்றும் O2 மூலக்கூறுகளின் சராசரி விட்டம் கிட்டத்தட்ட 3 × 10⁻¹ மீட்டர் ஆகும். இதுதான் பிள்ளைங்களா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகணும்னு பாருங்கள். ஸோ நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிள் டெரிவேஷன் இருக்குது, இதுதான் அந்த டெரிவேஷன். பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு கிடையாது பிள்ளைங்களா, பட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்குது. இந்த டெரிவேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சில நீங்கள் மேத்தமெட்டிக்கல் விஷயங்கள் பார்க்கணும். இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட், சிம்பிள், பட் அந்த மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. தட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√ 2 × N × π × d². இதுதான் பிள்ளைங்களா மீன் ஃப்ரீ பாத்துக்கான எக்ஸ்பிரஷன். இதில் ரூட் 2 தெரியும், பை தெரியும், டிங்கிறது அந்த நம்ம எடுத்த மாலிகுளுடைய டயாமீட்டருங்கிறது தெரியும், என்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நம்பர் டென்சிட்டி பிள்ளைங்களா. நம்பர் டென்சிட்டினா என்ன அர்த்தம், ஒரு மீட்டர் கியூப்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு, நம்பர் டென்சிட்டி. ஓகே, இதான் என். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் டென்சிட்டி இங்கே கொடுக்கல, இது நமக்கு கொடுக்கல. ஸோ சம்ஹவ் இது நம்ம என்ன செய்யணும், வி ஷுட் அரைவ் அது சும்மா சின்ன மேனிபுலேஷன் தான். நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிவி இஸ் ஈக்குவல் டு என்கேட்டின் தெரியும். ஸோ இந்த வியை நீங்கள் கீழே கொண்டு போயிடலாம், ஸோ இட் பிகம்ஸ் N/V, இது மாதிரி இல்லைங்களா. ஸோ ஒரு மீட்ரிக் கியூக்கு எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குது, திஸ் இஸ் என், ஸ்மால் என். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், பி இஸ் ஈக்குவல் டு என்கேடி. ஸோ இதுலேருந்து என் கண்டுபிடிச்சாலும் என் இஸ் ஈக்குவல் டு P/KT, இப்படி கண்டுபிடிச்சிடலாமா. இதை அப்படியே எடுத்து இங்கே போய் என்ன செஞ்சிட வேண்டியதான், யூ ஹவ் டு பிளக் இன். அப்படி பிளக் இன் பண்ண இந்த மாதிரி ஆயிரும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு KT/√2π d² × P. ஸோ என்ன ஆயிடுச்சு, என் ஃபார்மில் இருந்தது கேடி பி ஃபார்முக்கு வந்துருச்சு. கேங்கிறது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரியும், 1.38 × 10⁻²⁷. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தெரியும், 273 கெல்வின். ப்ரெஷர் நம்மளுக்கு தெரியும், 101.3 × 10³. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் இட் இஸ் கிவன். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏதோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தது, சர்வசாதாரண ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக மாறிடுச்சு, சாதாரண நியூமெரிக்கல் ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ணால் சாருக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 9.3 × 10⁻¹ மீட்டர் கிடைக்குது. பட் எனிவே பிள்ளைங்க இதை செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் தி மெத்தட், திஸ் இஸ் தி மெத்தட் அண்ட் திஸ் இஸ் தி அப்ரோச். திஸ் இஸ் மச் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தென் தி ஆன்சர் இட் செல்ஃப் இல்லையா பிள்ளைங்களா. ஓகே, இது எதை சந்தேகம் இருந்துச்சு, எப்படி செஞ்சோன்றதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு என்ன செய்யுங்க, மறக்காமல் பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.